பயிற்சி பண்ணிவிட்டு அதில் இல்லைன்னு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்ச அப்புறம் தான் இங்கே வந்திருக்காங்க. ஆமாம், நான் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் கிட்டே இப்போது, எனக்கு 3 இயர்ஸ் இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது இந்த இதுக்கெல்லாம் வந்து. இப்போ எனக்கே இது வந்து புதுசாக இருக்குது, இதை ஏற்றுக்கிறதுக்கு ஓகே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ இதை நான் சடனாக போயிட்டு நான் எல்லாமே எந்த பயிற்சிக்கு போனாலும் எங்கள் அம்மா கிட்ட அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்ககிட்ட அதை சொல்லிடுவேன், இப்படி இருக்குது இது கொஞ்சம் பரவாயில்ல மைண்டு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். இப்போ இந்த பயிற்சி வந்து எங்கள் அம்மா கிட்டே போய் நான் அது எப்படி சொல்கிறது, அது அவங்க ஃபஸ்ட்டு ஏற்றுப்பாங்களா? நீங்களே சொல்கிறீங்க எல்லாம் போயிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தால் இங்கே ஓகே உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி புதுசாக வரவங்களுக்கு இது ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க திரும்ப அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இப்போ பகவத் மிஷன் வந்து எண்ட் ஆஃப் த டே போ எங்கேயாவது போயிட்டு ஒரு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது பெஸ்ட்டாக, இல்லை ஃப்ரெஷ்ஷராக ஒருத்தவங்க வரவங்க இதை எடுத்துக்க முடியுமா? இல்லை எடுத்துக்கிட முடியாது. அதாவது சொல்லப்போனான்னு சொன்னால் நீங்கள் மற்ற இடங்களில் பண்ணுற பயிற்சியை வந்து இதை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும், இங்கே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் வந்தாலுமே கூட நிறையா அவருக்கு பிரயோஜனமாக இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து அது என்ன ஊருன்னு தெரியல, அந்த இது கோயம்புத்தூர் பக்கம் ஒரு ஊர், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நாங்கள் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம், ஒருத்தர் ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருந்தார், படிப்பறிவே இல்லாது எந்த ஒரு பொள்ளாச்சி ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணுறதா அவர், அவரும் ஞானம் அடைஞ்சிட்டார். நாங்கள் நடக்கிற மீட்டிங் எங்களுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் பார்ட்டிசிபெண்ட்டே கிடையாது. நான் அவருக்கும் ஞானம் கிடைஞ்சிட்டு அவர் என்ன டெய்லி சாயங்காலம் எனக்கு தண்ணி போடணும், காலையில் சாயங்காலம்னா இப்போ அந்த தண்ணி போடணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது அப்படி சொல்கிறாரு. அப்படி அந்த மாதிரி அவங்களுக்கே வேலை செய்யறது அது இதெல்லாம் ஒன்றும் வரணும் ஒரு மாதிரி இல்லை. ஆனால் என்ன சொன்னால் நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணுன்னா நிறைய அப்படி தானே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணினா தான் அவங்களுக்கு ஏதோ பண்ணின மாதிரி தெரியும். பண்ணினதுக்கு அப்புறம் இது வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காக பண்ணணுன்னே கட்டாயம் இல்லை. பண்ணாதவங்களும் கூட இதை கேட்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இருந்ததுன்னு சொன்னால் போகும். இப்போ அவர் கேட்டுத்தாங்கன்னு அவர் தான் மைக் ஆப்ரேட்டர், அதனால் அவர் வந்து அவங்க டேரெக்டாக ரொட்டீனாக கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோடது அவங்களுக்கு அப்படி எடுத்திருக்காங்க. இப்போ புதுசாக வரோம் சார், இப்போ அவர் தாங்க இப்போ வந்து மைக் ஆப்ரேட்டர் அன்னைக்கு தானே எங்களை பார்க்குறாரு, 3 நாள் எங்களோட இருக்கிறாரு, அவர் ஞானம் அடைஞ்சிருந்தாரு. நான் ஆல்ரெடி உங்களோடது ஒரு 8 மந்த் 1 இயர் இருக்கும் என் ஃப்ரெண்டு சொல்லி பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, என்னடா நம்ம பண்ணுறது எல்லாமே இவங்க ஸ்டார்டிங்கே அகெயின்ஸ்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கல உங்களோட, அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு நான் எப்பயும் பண்ணுறதை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக எனக்கே கொஞ்சம் ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இல்லை. நீங்கள் வந்து சில தியானங்கள் பண்ணுறதுக்கு இது தடை கிடையாது, நீங்கள் ஞானத்துக்காக பண்ண வேண்டாம். தியானத்தினால எத்தனை அனுகூலங்கள்லாம் இருக்குது, அந்த அனுகூலங்கள் கிடைக்கும், அதனால் உங்களுக்கு ஹெல்த்து சரியாகும், மனசு வந்து சமநிலைக்கு வரும். இந்த ஞானத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஞானங்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி எல்லாம் திறந்து விடுறது தான். இங்கே வந்து நீங்கள் சில அணு இது தியானங்கள் பண்ணுனீங்கன்னா கூட பண்ணுங்கள், நீங்கள் எந்த தியானத்தையும் கைவிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு காற்றத்தில் வந்து இதுக்கு அவசியமே இல்லைன்னு தோணுச்சுன்னா அந்த நேரத்தில் நிப்பாட்டிக்கிடுங்க, அது வரைக்கும் கூட பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் இதுவரைக்கும் ஏதாவது தியானங்கள் ஏதாவது பயிற்சி முயற்சிகள் பண்ணிங்கன்னா அது கண்டினியூ பண்ணலாம், இது தடையே கிடையாது. நீங்களே தானே சொல்கிறேன் 40 வருஷம் போய் முட்டிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் வந்து அதில் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரீம் போகலல்ல, அதனால் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிடுமே. இந்த கலவையுமே கற்றுமறைன்னு சொல்கிறாங்க, இது நல்ல விஷயம் தானே. தியானங்கிறது கலவையோட மோசமான விஷயமா அப்படி இல்லையே, கலவையோட நல்ல விஷயம் தானே, கலவையே கற்றுமறைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் தியானத்தை கூட பண்ணிட்டு விடுங்களேன், அதனால் தப்போணும், நல்லாவே பண்ணிட்டு விடுங்க. இதில் கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ கோடிகளில் எத்தனை பேர் வந்து உட்காந்துருக்குறோம் இதை தேடுறதுக்கு, அப்படி தானே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரம்மாண்டம் தான் அட்ராக்ஷனாக இருக்கும். இங்கே பிரம்மாண்டம் ஒன்றுமே கிடையாது பார்த்தீங்களா. இது மடாலயத்தோட சிறந்த பானம் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ வினோதமாக இருக்குன்னு தானே கற்பனை இருக்குது. நமக்கு பச்சை தண்ணியை கொடுத்து இப்படி சொல்கிறாங்களா என்ன மாதிரி இருக்குது, இது அந்த மாதிரி மேட்டர் தான் அது.